So Nifty, இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோம், ஸோ அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும். ஸோ இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ஸ் வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு புல்லிஷாவோ இல்லை பீரிஷாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ்எல் நமக்கு அந்தளவுக்கு பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ ஃப்ரம்மாக வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஸோ மோர் ஓவர் இன்னைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு லெவல் பேஸ்டான மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு அரௌண்ட் 18,080 கிட்ட ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஸோ அரௌண்ட் இந்த ரேஞ்சு கிட்ட நமக்கு வந்து ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே ஓப்பனிங் கொடுத்தோன்னே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 18,070 அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட்ஸ் வந்தால் மட்டும் நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுற வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் ஃபர்தராக ஃப்ரிம்மா எப்போ கால் ஆப்ஷன் சைடில் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேலே வந்துட்டு நான் ஒரு ஜோன் சொல்லியிருந்தேன், அதாவது 18,090 to 18,200 சம்திங். ஸோ இந்த ரேஞ்சு கிட்ட நான் வந்துட்டு ஒரு ஜோன்ஸை நான் வந்துட்டு மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். நேற்றுக்கான வீடியோஸ்லையும் கொடுத்துருப்பேன். ஸோ இப்பயுமே கொடுத்துருப்பேன் அரௌண்ட் 18,190 சொல்லியிருப்பேன். அதுக்கு மேலே ஒரு 10 பாயிண்ட்டும் கீழே ஒரு 10 பாயிண்ட்டும் ஒரு ஜோன் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ஸில் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை கட் பண்ணவே இல்லை. இதுக்கு மேலே தான் நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ஸ் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வரைக்கும் சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு அப்போ போனாங்க, அதுக்கப்புறம் டிப் வந்தாங்க, திருப்பி ஒரு அப்போ டிப், திருப்பி போனாங்க, போன லைன்ஸ் கிட்ட இந்த ரேஞ்சு கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக நம்ம சொன்ன பாயிண்ட், அதாவது இந்த கேனோட ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18,173. ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா 18,180 to 18,200 அந்த ஜோன்ஸை தான் நான் சொல்லியிருந்தேன். 18,173 கிட்ட எக்ஸாக்டாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட்ஸ் அங்கேருந்து டவுன் சைடு மூவ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக இன்னைக்கான மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அனாலிசிஸ் படி, நம்மளோட நேற்று சொன்ன வீடியோஸாக இருக்கட்டும், இன்னைக்கு காலைல நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்த மெசேஜஸாக இருக்கட்டும், அதுபடி நமக்கு இன்னைக்கு ஈவன் ஒரு என்ட்ரி கூட கிடைக்கல. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ஸில் லாஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ட்ரி கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் மார்க்கெட்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான். இதனால நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஈவன் ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நம்ம போயிட்டு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் நீங்கள் ரெண்டு சைடில் எந்த சைடில் என்ட்ரி பண்ணியிருந்தீங்கனாலும் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் லாஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அப்போ போயிருந்தாங்க. ஸோ இந்த நீங்கள் போய்ட்டு அப்போ என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாஸ் தான் க்ரியேட் ஆகிருக்கும். ஈவன் இந்த ஒரு கேண்டில் நீங்கள் வந்துட்டு என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக லாஸில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ திருப்பி இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு என்ட்ரி பண்ணியிருந்தோம்னா ஈவன் நம்மளால் வந்துட்டு ஒரு ஃபிரமான ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. போத்த சைட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரியான ஒரு மார்க்கெட்டாக தான் இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த லெவல்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ண வேண்டாம், இதை தாண்டி மேலேயோ இல்லை கீழே சஸ்டெயின் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறது நேத்திக்கான வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் அதே மாதிரி எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் டேட்டாலையும் நமக்கு வந்துட்டு சில அன்சர்டனிட்டி தெரியுது. ஸோ அதனால வந்துட்டு ஒரு கன்ஃபார்மான ட்ரெண்டை நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ஸும் அதுதான், ஓவரால் நம்மளால் வந்துட்டு ஒரு ட்ரெண்டை சொல்லவே முடியாது. அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் ஒரு மாதிரி கன்சாலேஷன் தான் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ நேத்திக்கான வீடியோஸில் சொன்ன எல்லா விஷயங்களும் நடந்துச்சு. பட் ஆனால் எக்ஸப்ட் இன்னைக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸில், ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்துட்டு ஒரு போஸ்ட்டாக போட்டிருப்பேன். பட் ஸ்டில் இது ரெண்டு சைட்லையுமே நமக்கு வந்துட்டு ஃபேக் அவுட் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடில் நமக்கு வந்துட்டு ஒரு ஃபேக் அவுட் கொடுத்தாங்க, இந்த சைடில் ஃபேக் அவுட் கொடுத்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்துட்டு ஃபேக் அவுட் கொடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாங்க. பட் ஸ்டில் இதை நான் என்ட்ரி பண்ண சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் அந்த பிக்சரே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் இந்த மாதிரி மேலே போகுமோ இல்லை கீழே வருமோ அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஒரு ஒரு டினோஷன் கொடுத்துருக்க மாட்டேன். எதனால் நான் அந்த போஸ்ட் போட்டிருப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஆகுது, ஸோ அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். பட் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு சைட்லையுமே ஃபேக் அவுட்ஸ் இருந்துச்சு. ஸ்டில் நம்மளோட வந்துட்டு அப்பர் சைடில் இந்த ஜோன்ஸ் சொன்னதை கட் பண்ணலை. ஸோ மார்க்கெட்ஸ் அது வரைக்கும் கட் பண்ணலை. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்ஸில் யாரும் என்ட்ரி பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஓவரலாக இதை தாண்டி மற்ற நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே மார்க்கெட்ஸில் கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நடந்த விஷயங்கள். ஸோ நம்ம சொன்ன விஷயங்களும் நிஃப்டியில் நடந்த விஷயங்களும் இதுதான். அண்ட் அதே மாதிரி ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்ஸோட நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட கோர்ஸில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், நிஃப்டிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடேயில் கம்மியான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பெரிய லெவலில் டார்கெட்ஸ் வைக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதாவது அதாவது எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நாளைக்கான மார்க்கெட்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணும், அட் த சேம் டைமில் ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணும், மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆன உடனே எப்படி நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணும், எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் டேட் அனாலிசிஸ் அண்ட் க்ரூட் ஆயிலோட அனாலிசிஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக்கேஜாக கவர் ஆகும். ஸோ இந்த கோர்ஸஸோட ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா உங்களுக்கு 3,000 ரூபீஸ் வரும். டெய்லி வந்துட்டு 1 ஹவர் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும். நைட்டு வந்துட்டு 8 to 9 PM லைவ் கிளாஸஸ் இருக்கும். இல்லை பிரதர் என்னால் லைவ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெக்கார்ட் செஷன்ஸ்
இருக்கு. ஸோ ரெக்கார்டிங் செஷன்ஸ் மேபி நீங்க வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெக்கார்டிங் செஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இமீடியட்டா இப்பவே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். பட் இஃப் இன் கேஸ் நீங்க லைவ்ல தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் 8:00 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீக் மண்டே 8:00 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இஃப் இன் கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இதெல்லாத்தையும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஸ்கிரீன்ல தெரியும் இந்த ஒரு கான்டாக்ட் நம்பருக்கு எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அங்கேயும் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு மண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரெக்கார்டிங் செஷன்ஸ் இப்போவே அவைலபிளாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எப்படி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணுவோம். ஸோ எப்போ நம்ம நார்மலாக ட்ரேட் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டோம். பட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள், அதாவது வந்துட்டு புதன்கிழமை மணிக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒலடைல் மார்க்கெட் இருக்கும். ஒரு அப் அண்ட் டவுன் ஒலடைல் மார்க்கெட் இருக்கும். பட் ஸ்டில் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் நம்மளால் அந்தளவுக்கு ஒரு ஒலடைலிட்டி பார்க்க முடியல. ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகிருந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் போட்டு ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போவுமே கன்சாலிடேஷன் மார்க்கெட்ஸ்னா பண்ணுற ஒரு விஷயம் தான் இன்னைக்கான மார்க்கெட்ஸில் போட்டு ஹை அண்ட் லோ நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிப்போம். இஃப் இன் கேஸ் நாளைக்கு அதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். அதாவது அப்பர் சைட் லைனை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 18,171, அதே மாதிரி டவுன் சைட் லைனை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 18,070 கிட்டே இருக்காங்க. ஸோ இஃப் இன் கேஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த பாயிண்ட்ஸில் ட்ரேட் பண்ண வேண்டாம். இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கான வீடியோஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நேத்திக்கான வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன்ஸை நான் வந்துட்டு மார்க் பண்ணி சொல்லியிருந்தேன். அரௌண்ட் 43,000 எக்ஸாக்ட்லி இந்த ரேஞ்சிலேருந்து 42,900. ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ் ஜோன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும், அதாவது இதுக்கு மேலே நமக்கு வந்துட்டு ஃபிரமான ஒரு க்ளோசிங் வச்சு இது பண்ணால் மட்டும் நம்ம வந்துட்டு ஃபர்தராக அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ரைஸையுமே ஒரு செல்லிங் பாயிண்ட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஓவராலாக பார்க்கணும்னா நமக்கு வந்துட்டு 43,000 மேலே போனாங்க. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 2 செகண்ட் கூட அதுக்கு மேலே அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. அங்கேருந்து வந்துட்டு ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி நம்ம சொன்னது தான் நடந்திருக்கு. பட் ஸ்டில் ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் அதை தான் நான் நேத்திக்கும் சொல்லியிருந்தேன். ஏன்னா எஃப்ஐஸ் அண்ட் டிசிடஸ் தெளிவாக தெரியாத காரணத்தினால. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நடந்த விஷயங்கள். நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி நிஃப்டிக்கு சொன்னோம் சிமிலர் அமௌண்ட் தான் பேங்க் நிஃப்டிக்கும். ஓகேங்களா? ஸோ ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 43,043 அண்ட் அதே மாதிரி லோ பார்த்தீங்கன்னா 97. அந்த வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியை பற்றின ஒரு கிளியரிங் கட்டான ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்பறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மக்கள் ஷேர் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கனெக்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.